ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அச்சுமா சமையலில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். கொலு வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த கொலுவை உங்களுக்கும் காட்டுறதுக்காக எனக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு கொலு காட்ட போகிறேன். பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா. எல்லா பொருளும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு பிடிச்ச சாய்பாபா வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ரெண்டாவது வருஷம் வரேன். முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா, மரப்பாச்சி பொம்மை தான் வந்துட்டு கொலுவில் மெயினாக வைப்பாங்க. மரப்பாச்சி பொம்மை தான் வந்துட்டு ஐஸ்வர்யம் வந்து நம்ம வீட்டுக்கு தரும். அதனால் மரப்பாச்சி பொம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களே. அதுலேயே நல்ல ஒரு ஃபேமிலி கூட்டு குடும்பம் மாதிரி இருக்குது. மரப்பாச்சி பொம்மை பார்க்கும் போதே நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் ஜனனம் சொல்லுவாங்க. துளசி வனத்துக்கு கீழே தான் வந்து ஆண்டாள் வந்துட்டு கிடச்சாங்க. இது வந்துட்டு ஆண்டாள் சூடியிருக்க மாலை. வந்துட்டு ஆண்டாள் அம்மாவே வந்துட்டு அந்த மாலையை அவங்க கையால் பின்னிருக்காங்க. பின்னிட்டு எப்போவுமே பெருமாளுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. அழகு பார்த்துட்டு அந்த மாலையை தான் அவங்க வந்துட்டு பெருமாளுக்கு செலுத்தி பெருமாளோடைய ஆண்டாள் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மூணு குருமார்கள். ஒருத்தங்க வந்து ஆதிசங்கரர், இன்னொருத்தங்க வந்துட்டு ராமானுஜர், இவங்க வந்துட்டு மத்வாச்சாரியர். இங்கே பார்த்தீங்களா அழகாக தலையாட்டு பொம்மை. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் பாருங்களேன் இப்படி லைட்டாக ஆட்டி விட்டாலே எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு சொல்லிட்டு. தலையாட்டு பொம்மை கீழே தான் நம்மளோட சமையல் பூஜை பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா வெங்கலத்தில் செம்பில் அப்படி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நவராத்திரிக்கு போயிருந்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே என்ன கிஃப்ட் எல்லாம் கிடச்சிதுன்னா, எனக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா பூ கொடுத்தாங்க. சுமங்கலிக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, வெத்தலை, மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க. சின்ன கண்ணாடி, லாஸ்ட் இயரும் எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்துருந்தாங்க, ஒரு சீப்பு. இது வந்து சுமங்கலி செட்டுன்னு இதிலே பாருங்கள் போட்டிருக்கு, இந்த செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு, அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபுட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த குலுவை இந்த வருஷம் உங்களுக்கு நான் காட்டவேன்னு நினைக்கல. நான் டைம் இல்லாதனால தான் என்னால் வந்து ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னும் அழகாக கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு குலு காட்டுறேன், சரிங்களா? இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் குலுவை பற்றி எக்ஸ்பிளனேஷன், ப்ளஸ் உங்களுக்கு எல்லா சாமியை பற்றியும், இதில் இருக்க எல்லா அவதாரங்கள் பற்றியும், அதோடய அர்த்தங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், சரிங்களா? நன்றி.